அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சியில் குரு பகவானால கிடைக்க இருக்கும் ஹம்ச யோகம் அப்படின்னா என்ன, அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படின்னா என்ன, இந்த இரண்டு யோகத்தால் கோடீஸ்வர யோகம் யாருக்கெல்லாம் தேடி வர இருக்கு அப்படிங்கிற முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படின்னா என்ன, ஹம்ச யோகம் அப்படின்னா என்ன, இந்த இரண்டு யோகத்தால மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அஷ்டலக்ஷ்மி யோகத்தை பொறுத்த வரைக்கும் ஹம்ச யோகம் கிடைக்க கேந்திரங்களான 1, 4, 7, 10 ஆகிய 4 இடங்கள்ல ஏதேனும் ஒன்றுல குரு பகவான் வலுப்பெற்று அமர வேண்டும். ஒருவரோட ஜாதகத்துல குரு 1, 4, 7, 10 எனப்படும் கேந்திர ஸ்தானங்கள்ல இருந்து ராகு பகவான் 6 இடத்துல இருந்தாரு அப்படின்னா இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் அமையுது. அதே 6 இடத்தில் அசுப கிரகமான ராகு இருப்பதால ரூண ரோக சத்ருஸ்தானமான 6 வீட்டில் கெட்ட அதிபத்தியங்களான கடன், நோய், எதிரி இவை எல்லாமே ஒழிக்கப்பட்டு அந்த ராசிக்காரர்களுக்கு பாவம் ஒழிக்கப்பட்டு சுப விஷயங்களை செய்யும் என்பது விதி. அப்படி இந்த ஹம்ச யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பஞ்ச மகா புருஷ யோகத்துல குரு பகவான் தரும் ஹம்ச யோகம் மிகவும் முக்கியமானதா கருதப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிடத்துல மகா சூப்பர் கிரகம் யாரு அப்படின்னா அது குரு பகவான் தான். குரு பகவான் லக்ன கேந்திரங்கள்ல ஆட்சி உச்சம் பெற்று வலுப்பெறும் போது ஒருவருக்கு ஹம்ச யோகம் அமையுது. ஜாதக ரீதியா பார்க்கும் போது ஒருவருடைய மேஷம், கடகம், துலாம், மகரம், தனுசு, மீனம், மிதுனம், கன்னி ராசிக்காரர்களுக்கு, அதே மாதிரி இந்த லக்னக்காரர்களுக்கும் இந்த ஹம்ச யோகம் அமையுது. இந்த குரு பெயர்ச்சியில யாருக்கெல்லாம் ஹம்ச யோகம் அமையிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, ஜாதக ரீதியா ஹம்ச யோகம் அமையப்பெற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஹம்சமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கறது ஐதீகம். அப்படி ஒருவரோட ஜாதகத்துல குரு பகவான் அவரது சொந்த ராசியான தனுசு ராசியிலேயோ மீன ராசியிலோ இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெறும் ராசியான கடக ராசியிலேயே சஞ்சாரம் அந்த ஜாதகத்தாருக்கு ஹம்ச யோகம் ஏற்படுது. ஹம்ச யோகம் அமையப்பெற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தனம், புத்திர பாக்கியம் அற்புதமாக அமையும். ஹம்ச யோகம் வலுவாம இந்த காலகட்டங்களில் அமையுங்கிறது ஐதீகம். அந்த தசாபுக்தி காலத்துல பலவித நன்மைகளை அள்ளி கொடுப்பாரு குரு பகவான். அதே லக்ன கேந்திரங்கள்ல ஆட்சி உச்சம் பெறும்போது இந்த யோகம் அமையுது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தனக்காரகன், அது மட்டும் இல்லாம அவர் புத்திரக்காரகன். குரு பகவான் ஒருவரோட ஜாதகத்துல நன்றாக இருந்தாரு அப்படின்னா அவரது தசாபுக்தி காலத்துல கோடீஸ்வர யோகம் பெறும் அளவுக்கு அள்ளி கொடுப்பாரு. அதே சரியில்லாத நிலையிலேயோ, வலுவிழந்த நிலையிலேயோ, ஒருவேளை நீச்சமடைந்த நிலையிலேயோ இருந்தாரு அப்படின்னா அவரது தசாபுக்தி ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஹம்ச யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்க இருக்கு அப்படின்னா, சர லக்னங்களான மேஷம், கடகம், துலாம், மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவால் உண்டாகும் ஹம்ச யோகத்தின் முழு பலனையும் அனுபவிப்பாங்க. உபய லக்னங்களான தனுஷு, மீனம், மிதுனம், கன்னிக்கும் இந்த யோகம் அமையப்பெறும். ஆனா குருவின் கேந்திரபத்திய தோஷத்தினால அவருக்கு யோகம் முழுமை பெறாது. அதே சர லக்னங்களுக்கு குரு கடகத்தில் உச்சம் பெற்றும் உபய லக்னங்களுக்கு தனுஷ மீனத்தில் ஆட்சி பெற்றும் ஹம்ச யோகத்தை அள்ளி கொடுப்பாரு இந்த காலகட்டத்துல. இந்த அமைப்புல குரு பலம் பெறுவதால அவரது சுப கரகத்துவங்கள் ஜாதகத்தாருக்கு மேலோங்கி இருக்கும். அதே உபய லக்னங்கள்ல பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அவர்களோட லக்னத்தில் இருந்தால் மட்டும்தான் முழு யோகத்தையும் அள்ளி கொடுப்பாரு. அப்படி இந்த குரு ஹம்ச யோகம் தரும் நிலையில் அவருக்கு எதிர்த்தன்மையுடைய கிரகங்களான சுக்கிரன், சனி, புதன் ஆகியோரோடு சேருவதும் இவர்கள் குரு பகவானை பார்ப்பதும் யோகத்தை இந்த காலகட்டங்களை குறைத்துவிடும். அதே நேரத்துல குருவின் நண்பர்களான சந்திரன், சூரியன், செவ்வாய் ஆகியோர் குரு பகவானை பார்த்தாலோ அல்லது இவர்கள் குருவோடு இணைந்தாலோ யோகம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அப்படி இந்த ஹம்ச யோகத்துல பிறந்த ஜாதகத்தார்களின் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ராஜயோக அம்சத்தோடு இருப்பாங்க. குறிப்பா குரு பகவான் தற்போது மீன ராசியிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால மிதுனம், கன்னி, தனுஷு மீன ராசிக்காரர்களுக்கு ஹம்ச யோகம் கிடைக்குது. மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு குரு 10 வீட்டில் பயணம் செய்யறாரு. கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு 7 வீட்டிலும், தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு 4 வீட்டிலும், மீன ராசி லக்னக்காரர்களுக்கு ஜென்ம ராசியிலும் குரு பகவானும் பயணம் செய்வதால ஹம்ச யோகம் தேடி வருது. இந்த ஹம்ச யோகம் அமைய பெற்றவர்கள் நேர்மையான வழியில பணம் சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் பணத்தை அள்ளி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம எதுலையுமே நேர்மையாக புகழோடு இருக்க செய்வாரு. இவர்களோட முகத்துல ஒரு பொலிவு தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் பொன்னிறக்காரகன். அதனாலதான் முகத்துல எப்போதுமே ஒரு கலையும் தெளிவும் தெரியும். லக்னத்தோடு தொடர்பு கொண்ட குரு பகவான் அதிக வலுவான ஹம்ச யோகத்தை தருவாரு இந்த காலகட்டங்கள்ல. அப்படிப்பட்ட இந்த ஹம்ச யோகம் மற்றும் அஷ்டலக்ஷ்மி யோகத்தை பெற்ற
மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இந்த யோக காலத்துல அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில குரு பகவான் அமர்ந்து ஹம்ச யோகத்தை தருகிறாரு. இது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம ஹம்ச யோகம் கொண்ட குரு பகவான் சகல அம்சத்தையும் தரப்போகிறாரு மீன ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாம குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில வலிமை பெற்ற அமரப்போகும் குரு உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்க போறாரு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களை சுபிக்ஷமடையும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவடையும் காலகட்டமா இந்த ஹம்சயோகம் மற்றும் அஷ்டலக்ஷ்மி யோக காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி எடுத்த காரியத்துல தடைகள் எல்லாமே நீங்கி வெற்றி உண்டாகும் காலகட்டமா இந்த அஷ்டலக்ஷ்மி யோகமும் ஹம்சயோகமும் அமைஞ்சிருக்குது. குறிப்பா இந்த காலகட்டங்கள உங்களுக்கு நல்ல வருமானத்தை அள்ளி கொடுக்க இருக்காரு. அது மட்டும் இல்லாம வீடு சொத்து வண்டி வாகன சேர்க்கை அதிகரிக்க இருக்குது. ஒரு சில காரணங்களால உடலில் ஏற்பட்ட தோய்வு இந்த காலகட்டங்கள்ல நீங்கி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி அடையும் காலகட்டமா அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல கடன் வாங்கி அவற்றை அடைக்க முடியாம படாது பட்டு பட்டு வந்த நிலையில அந்த கடன்கள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்கள்ல நீங்க அடைக்க இருக்கீங்க. ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தனக்காரர்கள் என்பதால வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பல போட்டிகளும் பொறாமைகளும் அவற்றால ஏற்பட்ட எதிரிகளின் தொல்லைகளும் இனி வரும் காலகட்டங்களில் நீங்க இருக்கு அப்படிங்கறத குரு பகவானின் அஷ்டலக்ஷ்மி யோக நிலையம் ஹம்ச யோக நிலையம் உங்களுக்கு உறுதியளிக்குது. இந்த காலகட்டங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் மனமுவந்த வரன் அமைய இருக்கு அப்படிங்கறத குரு பகவானின் நிலை உங்களுக்கு உறுதியளிக்குது. ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் குடும்ப சூழ்நிலைக்கு உரித்தானவர் என்பதால இந்த காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை எப்போதுமே சுபிக்ஷமா தான் அமையுது. அதே மாதிரி புத்திர பாக்கியத்திற்காக காத்திருக்கும் இளம் வயது தம்பதியினருக்கு இந்த காலகட்டம் மிக்க சிறந்த காலகட்டமா அமைஞ்சிருக்குது. ஏன்னா குரு பகவானை பொறுத்தவரை அவர் புத்திரக்காரர்கள் என்பதால இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் மற்றும் ஹம்ச யோக காலகட்டங்கள்ல புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது. அதே மாதிரி குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் உறவினர் ஒருவரின் தலையீடுகளால ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் இந்த காலகட்டங்கள்ல நீங்க குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீடிக்க இருக்குது. மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதாலையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைப்பதாலையும் உங்களுடைய உத்தியோகத்துல நீங்க மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் வேலை செய்ய இருக்கீங்க. இந்த மகிழ்ச்சி மற்றும் ஆர்வமும் உங்களுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தர இருக்கு. குறிப்பா இந்த விடாமுயற்சியும் கடின உழைப்பு காரணமா இந்த காலகட்டங்கள உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு காத்திருக்கு அப்படிங்கறத கிரக நிலைகள் உறுதியளிக்குது. இந்த ஊதிய உயர்வை பொறுத்த வரைக்கும் இதன் காரணமா குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நீங்க பூர்த்தி செய்ய இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளின் ஆசைகளையும் நீங்க பூர்த்தி செய்ய உள்ள நிலையில அவர்களுக்கு உங்கள் மீது அன்பும் பாசமும் அதிகரிக்க இருக்குங்க. மீன ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள உங்களுடைய லாபம் என்பது படிப்படியாக உயர்வதை நீங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க காண இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி திட்டங்களை குறித்து புதிய தொழில் தொடங்குவது குறித்து அல்லது புதிய கிளை ஆரம்பிப்பதாக இருந்து நிதி நிறுவனங்களோட உதவியை நீங்க நாடியிருந்தீங்க அப்படின்னா அந்த நிதி நிறுவனங்களோட உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு அப்படிங்கறதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. குறிப்பா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறத உறுதியளிக்கிறாரு. மீன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல உங்களை வாய்ப்புகள் தேடி வர இருக்குது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மக்கள் மத்தியிலையும் சரி மேலிடத்திலையும் உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதில் நீங்க முழு முயற்சியில ஈடுபட வேண்டியிருக்கும். இந்த முயற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு ஏற்றமான ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. குறிப்பா மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன அப்படின்னா குரு பகவானுக்கு உகந்த கிழமையான வியாழக்கிழமைகள்ல உபவாசம் இருந்து குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுதல் மிகச்சிறந்த பரிகாரமா அமையுது. அதே மாதிரி வீட்டில் உள்ள பூஜை ஏரியில ஸ்ரீ லக்ஷ்மிக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதிலும் மிகச்சிறந்த பரிகாரமா அமைது மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஹம்ச யோகம் மற்றும் அஷ்டலக்ஷ்மி யோக காலத்துல.